ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சொல்லுதான், குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம், குட் ஈவினிங் கூட சொல்லிக்கலாம். சாயங்காலம் ஆக போகுது கிட்டத்தட்ட. என்னோடய வேலை முடிச்சுட்டு காப் கட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. போய் இப்போ காப் கட்டணும். காப் கட்டுறதுக்கு குளிச்சுட்டு ரெடியாக அவருக்கு நேரம் ஆகி போச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சு போய் காப் கட்டுறேன். பாப்பா வச்சு வீடியோ எடுக்கணும். காப் கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லோரும் காப் கட்டிட்டாங்க. நான் லாஸ்ட்டில் தான் கட்டினேன். ஏன்னா எனக்கு வேலையெல்லாம் ரொம்ப இருந்தது. எல்லா வீடெல்லாம் தொடச்சி கூட்டி எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் ரூம் வீட்டுக்கு கட்டிட்டேன். அடுத்தது நம்ம வீட்டுக்கு, அப்புறம் வாடகை இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கட்டினேன். குளிர் வேறு தாங்க முடியல. குளிச்சுட்டு உடனே வந்து நான் கட்டினேன். தலை கூட சீவலை, காலுக்கு செப்பல் கூட போடல. அவ்வளோ அவசர அவசரமாக ஓடி வந்து கட்டினேன். கிட்டத்தட்ட 3.5 மேலே ஆகிப்போச்சு. வேலையெல்லாம் நைட்டுக்கு வேறு சமையல் வேறு செய்யணும். அதனால் டக்கு டக்குன்னு எல்லா வேலையிலும் முடித்தேன். இன்றைக்கி வண்டி வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா வண்டி வரல. கேனுங்கள்லாம் காலி பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு பாப்பாங்க தான் காலி பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் வீட்டு வேலைக்கு மற்ற வேலைங்களாம் நானும் ஒண்டியே செய்யறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா வேலைங்களும் இப்போ ஒருத்தியே செய்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுது. அவசர அவசரமாக எல்லா வேலைங்களையும் செஞ்சேன். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டு வாடகை வீட்டில் வேற மாட்டுறதுக்கு வழி இல்லாமல் அங்கேயும் தடுமாறினேன். எங்கடா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேற வைக்கிறதுக்கு மாட்டுறதுக்கு சௌகரியமாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், கரண்ட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் சொருகிட்டேன். வைக்கிறதுக்கு இடமில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு கரண்ட் பாக்ஸ் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு தனியாக, இவங்க வீட்டுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். அப்புறம் துளசிக்கு சரி வைக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் துளசிக்கு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் எல்லா வீட்டுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி விட்டுட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. துளசி எங்கள் மாமியார் தான் தினமும் விளக்கு போடுவாங்க. மேலே வச்சா ரொம்ப செடி வந்து குளிருக்கு இதாகிடுது. அதனால் கீழேயே வச்சிட்டோம். பூரா எல்லாம் எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டு அப்புறமா அவசர அவசரமாக வந்து வேலைங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பாப்பா தான் கேரட் கீழே உட்காந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா. எங்கள் சின்ன வாண்டு பாருங்க, அங்கேயும் அலமோதிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கம்மட்டுக்கிறது இல்லை. எப்பயும் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்க. வீடியோ கூட எடிட் பண்ண விட மாட்டேங்கிறான். காப் கட்டும்போது செப்பல் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு செப்பல் போடாமே காப் கட்டிட்டு இருந்தேன். காலில் விறுவிறுன்னு ஆயிடுச்சு. இந்த 5 கிலோ பாப்பா தான் எல்லாம் செதுக்கி க்ளீன் பண்ணி கொடுத்தா. இப்போ கழுவிட்டேன். இதில் வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி உடச்சி குக்கரில் போட்டுருவேன். குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருவேன். ஒரு 3 விசில் 4 விசில் வேக விட்டுருச்சுருவோம். எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கனாக்கா, முதல்ல இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு இதெல்லாம் செதுக்க சொல்லுவாங்க. செதுக்கி அடுப்பில் பால் ஊற்றி ஒரு 3 லிட்டர்னா பால் வாங்கிட்டு வந்து அதை வேக வச்சு வைப்பாங்க. நான் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிடுறது. ஏன்னா வேலை முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன்னா அது அந்த மாதிரி எங்கள் மாமியார் பண்ண மாதிரி பண்ணோம்னாக்கா ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் இப்படி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி போட்டு 3 விசில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன் பண்ணிட்டியா? இந்த குக்கர் இது ஊற்றிட்டோம். போட்டோம்ல காஜர் போட்டோம். அதில் ஒரு டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் நம்ம பால் ஊற்றிடலாம். பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு 5 விசில் விட்டுடலாம். பஸ் மூடி வச்சிட்டோம். இப்போ இது நல்லா விசில் வருது. 5 விசில் ஃப்ரெண்ட்ஸ் பை இப்படி ரெடிமேடே கிடைக்குது. அதே தான் பக்கத்து வீட்டுக்கார அண்ணா கொடுத்தாரு. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பாப்பா பொறுக்கவே முடியல. கொஞ்சம் பண்ணிட்டேன். அவளுக்கு முதல்ல போட்டு கொடுத்துடலாம் பண்ணதுக்கும். ஏன்னா உசரா வாங்குறா சாய் பண்ண சரி சேர்ந்து குடிக்கலான்ட்டு. குளிர் வேற காலேருந்து நான் இனி ஒன்றும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வேலைங்கள். முதல்ல அவளுக்கு போட்டுக்கலாம். இருப்பா உடனே தனியாக போட்டு கொடுத்தன்ல, மிஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பறக்கிற அப்பா சாமி எல்லாம் கிளறி விட்டுறா. பஸ் இவ்வளோதான். இப்போ என்ன கொஞ்சம் பெப்பர் இல்லை மிர்ச்சி போட்டு போட்டுக்கலாம். பாப்பா வந்து சாப்பிட மாட்டேன். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு அவங்களுக்கு சாயோடு சாப்பிட்லாம். இப்போ எல்லோரும் டீயோடு உட்காந்து சாப்பிட்டுக்குறாங்க பாருங்க. சாஸு அந்த இது ஃப்ரெண்ட்ஸ் போயோட சாப்பிட்றாங்க. அவள் டீ கொட்டிட போகிற பார்த்துக்க. நானும் டீ குடிக்கிறேன். மணி பாருங்க என்ன மச்சுன்ட்டு. மணி 3:30 போகுது. சாய் குடி 4 பஜிலே வாழை. 4 பஜில் நாளை 3:30 சாய் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போயோட நான் சாப்பிட்டு பார்க்கலாம். பிள்ளைங்க இந்த பாருங்க டீ கொட்டிட்டு போகிறேன். சாசோட நக்கி நக்கி சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க மில்லி சரியான மில்லி. எப்படி உட்காந்து சாப்பிட்றேன் படுத்துக்கோ. நீ சரி அல்வா பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. நிறைய விசில் விட்டுட்டேன்.
பாருங்க இந்த கேரட்டை வந்து நம்ம இப்படி மத்து வச்சு நசுக்கி விட்டோம்னா நல்லா அது நசுங்கிடும் பூரா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி நசுக்கி விட்டுறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, பூரா கசகசன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டு வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பூரா நசுக்கி விட்டுறேன் பந்து பண்ணி. இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கசகசன் ஆயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் கேஸில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நான் கேஸில் வச்சிட்றேன். இது நல்லா இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணி இருக்குது பாருங்க, தண்ணி பூரா சுண்டணும். சுண்டுனதுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை போட்டு வேக வைக்கணும். இப்போ சக்கரை போட்டோம்னா தண்ணி நிறையா விடும், அதனால் இது நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டு வணக்கி விட்டுக்கலாம். இது வந்து கோயான்னு சொல்லுவாங்க, இது வேற ஒன்றும் இல்லை, பால்கோவா தான். இது சக்கரை போட்டு பண்ணால் பால்கோவா. இதை வந்து அப்படியே நம்ம செதுக்கி எடுத்துக்கலாம், செதுக்கி எடுத்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கிட்டேன், திராட்சை கடைசியில் இந்த நம்ம திராட்சை பாதாமெல்லாம் போடும்போது தான் இதுவும் போடணும். நான் பாதாம் கொஞ்சம் பிடி பிடியே கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்டில் தான் இது போடுவேன், சக்கரை போட்டு நல்லா வேகணும். தண்ணி நல்லா இழுத்துருச்சு, தண்ணி பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு, அதில் தண்ணியே இல்லை வர வரன்னு ஆயிடுச்சு. இப்போ சக்கரை போட்டுக்கிறேன், சக்கரை போட்டதுமே கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கிளறிட்டு தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த பாவெல்லாம் போடலாம். அது கொஞ்சம் நான் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதை தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டேன், இதையும் போட்டுடலாம், போட்டு கிளறி விடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு, அல்வா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை போட்டுற கூட கொஞ்சம் கொயா போட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த இதுக்கு நல்லா இப்போ மிக்ஸ் ஆயிரும், சீனி போட்டோம்ல நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணிக்கு அந்த சக்கரை அந்த பாவு இழுக்கும்ல நல்லா வெந்துடும், சூப்பராக இருக்கும் பாத்திரம். கொஞ்ச நேரத்தில் வேந்துக்கும், தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் அல்வா படி சூப்பராக ரெடியாயிடும். இதில் கொஞ்சம் நெய் கூட ஊற்றலாம், நெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வைங்களா, அல்வா ரெடி ஆயிடுச்சு. குக்கர்ல இருந்தா உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் குண்டால் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். 5 கிலோ அல்வா இவ்வளவு தான் வந்து ஒரு குண்டா வழியா வந்துச்சு. இப்போ இது நம்ம பாப்பாங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் போட்டி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கும் போட்டுக்கலாம். அது ஆபரேஷன் பையனுக்கு கொஞ்சம் போட்டு வைக்கலாம். ரொம்ப நேரம் எதிர்பார்த்து கேரட் சுத்தம் பண்ணும்போதே அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான், அல்வா எப்படா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தெல்லாம் பக்கத்து வீட்டு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு பசங்களாம் போட்டு கொடுக்குறேன். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ இதில் இவ்வளோ தான் இருக்குது, நாளைக்கு அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு கொடுத்துருவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க, இங்கே சின்ன வந்து பாருங்கள், இந்த உட்காந்து சாப்பிட்டு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வெக்கமாக இருக்கா டி இது கேமரா முன்னாடி வர்றதுக்கு, அதனால் நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்லாம். அச்சா இது சாப்பிடு, பாதாம் தான் வேணுமா மேடமுக்கு? நானும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு டேஸ்ட். சக்கரை கரெக்டாக போட்டிருக்கேன், நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அது நாளைக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் போட்டு கொடுத்தனாக்கா இது இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும், ஒரு கிண்ணி அளவுக்கு தான் வரும். இதை சாப்பிட்டு 5 கிலோ வாங்கினா இவ்வளோ தான் மிச்சமாகும் உங்களுக்கு. இப்போ சாப்பிட்றதா அப்புறம் கிடைக்காது உங்களுக்கு, நான் அப்புறம் மறுபடியும் இன்னொருக்கா டைம் பண்ணுவேன். குளிர்காலங்கள் தான் கிடைக்கும் கேரட்டு. நீங்கள் சாதாரண கேரட்டில் கூட நம்ம ஊர் கேரட்டில் கூட பண்ணி கொடுங்க. ஊருக்கு வந்தனா என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கேரட் அல்வா பண்ணது என் தங்கச்சி பார்த்தான்னா கண்டபடி திட்டுவார், நீ மட்டும் தின்னுட்டேன்னு சொல்லுவாள். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஊருக்கு வந்தனா அந்த சாதா கேரட் இருக்குல்ல அந்த கேரட்டில் தான் பண்ணி கொடுப்பேன், நம்ம ஊரில் இருக்கல அந்த கேரட்டில் தான் பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறையா பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா கமெண்ட் வருது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸு இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி தான் மெசேஜ் ஸ்கூல்லேருந்து எல்லாத்தோட ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, நாளைக்கு பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குதான். பொங்கல் நான் தனியாகவே தான் பண்ணணும், அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன். காலையில் நான் அப்போ பொங்கல் பண்ண முடியாது, சாயங்காலம் தான் பண்ணுவேன், 3 மணிக்கு மேலே தான் பண்ணுவேன். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வரக்கு 3 மணி ஆயிரும். மொதல் பாப்பா மட்டும் 3 மணிக்கு வருவாள், மற்ற எல்லா பாப்பாவும் ஒரு 1:30 2 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவேன்.
நாளைக்கு பொங்கல் வீடியோ லேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்க ஸ்கூல் வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க, சண்டை சச்சரவு வேண்டாம். ஓகே எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, பாய்.